அந்த செவ்வாய் பகவான் அதில் இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய கலக்கங்களையும் நிறைய துன்பங்களையும் போன மாதம்லாம் நாம் அனுபவித்தோம். ஏன்னா மே மாதம் பிறக்கின்ற பொழுதே நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முதல் அத்தியாயமே நம்ம விட்டுட்டு ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விட்டுட்டு வெளியேறார் சாமி. உங்களுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பெரிய மேன்மை தரக்கூடிய மாதம் என்றே தான் சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன். ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா ராசிநாதன் ஏற்கனவே அந்த சனியோட 11 இடத்துல நம்ம ராசிக்கு 11 இடத்துல வீட்டிருந்தார். இந்த மாதம் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டு வெளியே வந்துட்டார். நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரத்தே ஒரு பெரிய புண்ணியம் என்று 12 இடத்துல வந்தாலும் ராசிநாதனுடைய தன்மை தான் நாம் எப்போவுமே எடுத்துக்கணும். முக்கியமாக தேவை அந்த செவ்வாய் பகவான் அதில் இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய கலக்கங்களையும் நிறைய துன்பங்களையும் போன மாதம்லாம் நாம் அனுபவித்தோம். ஏன்னா மே மாதம் பிறக்கின்ற பொழுதே நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முதல் அத்தியாயமே நம்ம விட்டுட்டு ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விட்டுட்டு வெளியேறார் சாமி. உங்களுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பெரிய மேன்மை தரக்கூடிய மாதம் என்றே தான் சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன். இனிமேல் விரிவணிகம் காலங்கள் சுகம் என்பதை எழுதி கொள்ளலாம். ஒரே வார்த்தை மேஷராசிகாருங்க, விடுதலை விடுதலை விடுதலை. ஒரே வார்த்தை ஒரு பாடல் கூட பாடிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இனிமேல் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. உங்களால் நாட்டு மக்கள் முன்னேற வரப்போகிறாங்க. மக்களுக்காக நீங்கள் சேவை செய்ய போகிறீங்க ஐயா. நாங்கள் உண்மையாகவே சொல்லுவேன், நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய காலங்களில் இதுவும் ஒன்று என்று எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரம்பமே முதல் வெற்றியே நம்மளுக்கு முற்றிலும் வெற்றி அல்லவா. மே மாதம் பிறக்குதையா, குரு பெயர்ச்சி நடந்துடுச்சு நம்மளுக்கு. 1 வரும்பொழுதே நம்மளுக்கு குரு பெயர்ச்சி நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம் ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் வீட்டிருக்காங்க ஐயா. ஏற்கனவே சனியோடு சேர்ந்து சங்கடப்பட்டிருந்தார். நம்ம செவ்வாய் பகவான் அவரே சுக்கரன் அந்த 12 இடத்திலிருந்து தேவையற்ற விரயங்கள்லாம் நாம் ஏற்படுத்தணும் அல்லவா. எதுக்கத்தாலும் செலவு செலவு செலவு, எது தொட்டாலும் செலவு, வரவு என்பதே இல்லாமலே இருந்தது. மேஷராசிகாரங்க மனசில் இருந்து வந்த கணக்கங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகிவிட்டது ஐயா. கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி என்பது இந்த மாதம் ஏற்படுத்தும். பயப்படுற விஷயம்லாம் இல்லை. நல்லதுக்காக தான் சில இடங்கள் நம்மளுக்கு பெயரக்கூடிய காலங்கள். வேலை அமைப்பாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், மேஷராசிகாரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலந்தாங்க ஐயா. 12 இடத்துல ராகு பகவான் இருக்கார், நான் இல்லைன்னே சொல்லலை. 6 இடத்துல கேது பகவான் இருக்கார். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேஷராசிகாருங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை. ஒரே வார்த்தை சொல்லலாம் சுவாமி. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வாங்க, வேற ஒன்றும் தேவையில்லை சுவாமி. அதிகப்படியான துன்பங்கள், ஏன்னா 2 என்பது நாவை குறிக்கும். 2 இடத்துல குரு பகவான் வந்தாவே நம்ம நாவில் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் சொல்கிறதுக்காக தான் அந்த விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. உங்களால் முடிஞ்ச அந்த ராமநாமத்தை நித்தமும் பாராயணம் செய்து பாருங்க. ராம் 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 ராம். ஏன்னா சுக்கரன் வீட்டில் தான் குரு பகவான் அமர்றார். நல்ல ஒரு முன்னேற்றம், இனிமேல் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களில் இதுவும் ஒன்று ஐயா. குரு பெயர்ச்சி பற்றி மட்டும் சொல்கிற சாமி. நம்மளுக்கு சூரிய பகவான் நம்ம ராசியில் உச்சம் பெறுகின்றார். அவர் இருக்கிறார். நம்ம 15 தேதிக்கு அப்புறம்தான் நம்மளுக்கெல்லாம் மாறக்கூடிய காலம். சுக்கர பகவானும் நம்மளோட வீட்டிலே வந்துடுறார். 2 அதிபதி அல்லவா அவர். அவரும் சேர்ந்து இருக்கிறாருங்க ஐயா. நம்மளுக்கு தொந்தரவுக்கு விலகக்கூடிய காலம். அதுவும் இல்லாமல் 3 அதிபதி புதன் பகவான். கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தது இது வரைக்கும். எந்த தகவல் தொடர்பும் இல்லை, சரியான ஒரு நுண்ணுணுக்கம் இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு ஏற்பாடே இல்லை. எது செய்தாலும் நம்மளுக்கு ஒரு குழப்பமான நிலைமையில் இருந்தோம் அல்லவா. போன 3 அந்த நிலைமையில் தான் இருக்கும். குழப்பம் குழப்பம் குழப்பம், எதில் போனாலும் குழப்பம். எதுவும் சரியான முடிவுக்கு நம்மளால் எடுக்க முடியல. அந்த காலமெல்லாம் மாறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. மேஷராசி நல்லதொரு நிகழ்வுகள் நல்லதொரு எண்ணங்கள் தோன்ற போதுங்க ஐயா. தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம். வேலையில் ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஃப்ரீனஸ்ஸு முதல்ல, அதை விட ஃப்ரீனஸ். மனிதன் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க ஐயா. லேசாக இருக்க போகுது நம்மளுடைய நெஞ்சங்கள். ரொம்ப இனிமையாகவே சொல்கிறேன், இருக்கின்ற காலங்கள் இனிமையாக வாழக்கூடிய ஐயா. செலவினங்களும் இருக்கணும், அதையும் தான் எடுத்துக்கணும்.
செலவீனங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பிரணாமிடத்தில் ராகு பகவான் இருக்கிறதால வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், அங்கே சென்று நாம் விருந்துகள் உண்ணக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும். இனிமையாக சொல்கிற சாமி, ஏன்னா இதுவரைக்கும் நாம் உண்ணாத உணவு, இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்லங்க இதுமாதிரி உணவுலாம் நம்ம சாப்பிட்ல அப்படின்னா அந்த உணவுகள் நம்ம கிடைக்க போகுது சாமி, நம்ம நாவிற்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. மிகவும் சிறப்பென்றே எடுத்துரைகள். இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் எழுதி கூட வச்சுங்க ஐயா. இந்த 1/5/2024 முதல் 31/5/2024 வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவு கிடையாது, நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல திரும்பவும் 15 தேதிக்கு அப்புறம் ஒரு சூரிய பகவானும் இடம்பெயர்ந்துடுவார். நாம் ரெண்டாம் இடம் வீட்டுக்கே வளர்ந்தாங்க, சுக்கர பகவானும் சேர்ந்து வராரு. மூன்றாம் அதிபதியான புதன் பகவானும் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு மாறி வந்துடுறார் சாமி, நம்ம ராசியிலே வந்துடுறார். 3க்கும் 6க்கும் உடையவர். இதுவரைக்கும் நீச்சகதியில் இருந்தார் அவர், அதாவது கலக்கமான ஒரு நிலைமை, தைரியமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை. 3 என்பது முயற்சி சாணம் வந்தாலும் கம்யூனிகேஷன் இல்லாமல் போச்சல்லவா, அது 3ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்யூனிகேஷன்லாம் நன்றாக இருக்கும், மனதில் உறுதி வரும். முதல்ல தன்னம்பிக்கை பிறகக்கூடிய காலம் சுவாமி. ஒரு மனுஷனுக்கு எது இருக்குதோ இல்லையோ தன்னம்பிக்கை என்பது கண்டிப்பாக தேவை. ஐயா உடலில் உயிர் உடல், உடலில் வலிமை இல்லைனாலும் பரவாயில்லை, அந்த தன்னம்பிக்கை முதல்ல தேவை. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை, அதுவே தான் பெற்றால் அது தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையே தான் மனுஷனுக்கு, அந்த நம்பிக்கை இல்லைன்னா எதையுமே கொடுக்க முடியாது, எதையுமே வாங்க முடியாது, மனிதன் நிலையாக இருக்க மாட்டான். அந்த நிலைப்பாடு இனிமேல் மேஷராசிகாரங்களுக்கு ஒரு பொருத்தமாக அமைப்போம். தொட்டதில் துளங்கக்கூடிய காலம் ஐயா. கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆண்டு நம்மளுக்கு இந்த மாதம் சொல்லணும். இந்த மாதத்திலே சில விஷயங்கள் நம் கண்கூடாக பார்ப்பதை நீங்கள் பார்க்கணும். செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம், பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் தீரப்போதுங்க ஐயா. உறவினர்கள் வந்து சேர்க்கை பெற போகிறாங்க. முக்கியமாக இதுவரைக்கும் தொலைந்து சென்று, அதாவது ரொம்ப தூரம் போனாங்க பாருங்கள் உறவுகள், அந்த உறவுகள்லாம் நம்மக்கிட்ட வரக்கூடிய காலமாக அமையப்போகுது மேஷராசிகர்கள். திடீர் திருமணம், முக்கியமாக திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய மாதம், அல்லது நம்ம உச்சயம் பண்ணுற மாதிரி அந்த வீட்டுக்கு நம்ம போக்குவரத்தோ, பெண்கள் வீட்டுக்கு வர்றதுக்கோ போக்குவரத்துக்கோ, இதுவரைக்கும் திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலமாக இந்த மாதமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரம்பமே வெற்றிங்க, அதுதான் சொன்னேன், விடுதலை 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 என்று சொன்ன பாருங்க, ஆரம்பமே வெற்றிங்க. நம்மளுக்கு சுபமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம். இனிமேல் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களையும் வாழ வைக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொன்னேன், மனதில் உறுதி விரும்பணும். இனிமேல் வேலை இழப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. நல்ல முயற்சி ஸ்தானத்தில் பகவான் அமர்றார் சுவாமி. அந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இதுவரைக்கும் நீச்சகத்தில் இருந்தவர், இதுவரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்கலைங்க. புதன் தாங்க மொத்தத்துக்குமே, கம்யூனிகேஷன் இல்லாதவன்னு என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷனுக்கு தகவல்கள் தெரிவிக்காமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் மொத்தம் மறைஞ்சு போச்சு. அவர் ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும், மனதில் ஒரு உறுதி கிடைக்கும். எதையும் செய்யும் தன்னம்பிக்கை முதல்ல வரும். இது வரைக்கும் செல்வங்கள் சேரவில்லை என்றால் இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. மனிதன் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்லாம் படு வேதனை, பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கடுமையான வேதனையெல்லாம் தாங்கியிருக்காங்க, ரொம்ப மோசம்ப்பா. அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கிருத்திகை, 3 நட்சத்திரமும் படுவா. இந்த 3 ஆண்டு காலம் சரியில்லாத ஒரு காலமாக வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் விடுதலை என்பதுக்காக உங்களுக்கு அர்த்தம் ஐயா. சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு அமையப்போதையும் மேஷராசிகாரங்க. இனிமேல் ஒரு பிஸ்னஸ், இது வரைக்கும் வேலை இழந்தவங்க கூட இனிமேல் சுய தொழில், அதாவது அடுத்தவங்களுக்காக கடுமை தொழில்கள் செஞ்சுமே, அடிமைப்பட்டு இருந்தோம் அல்லவா, இனிமேல் நாம் சொந்தமாக வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதமே உருவாகும். அட்லீஸ்ட் ஒரு ஷாப்பாவது தரப்போம், ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு செல்ஃபோன் கடையோ, உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய காய்கறி அங்காடி, இந்த மாதிரி நிறுவனங்கள், மளிகை கடை, இவையெல்லாம் திறந்து நாம் பெரிய முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம் சுவாமி. பயப்படுற விஷயமே இல்லை, இனிமேல் பயப்படணும் அவசியமே கிடையாது. மேஷராசிகாரங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த 30 நாட்களும் 31 நாட்களும் வெற்றி 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 வெற்றி. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போது. நாம் தன்னம்பிக்கை தைரியத்தோடு தான் இருக்க போகிறோம், எதையும் கண்டு அஞ்சக்கூடிய தேவையில்லைங்க. இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எந்த ஒரு செயலும் இனிமேல் பெரிய வெற்றியை கொடுக்கும். சுய வேலை வாய்ப்பு, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும்,
தனியார் சொந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அல்லது மோட்டார் வாகனங்களை ஓட்டக்கூடிய நபராக காவல் சாலை இலாக்காளர்களுக்காகட்டும், இனிமேல் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இந்த ஒர்க்கிங்கில் இருக்கும் எல்லாருக்கும் இது ஒரு மேன்மை தரக்கூடிய காலம். பிள்ளைகள் வழியாகட்டும், பெற்றவங்க வழியாகட்டும், தாயார் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இனிமேல் சீரடையக்கூடிய காலம். இளைய சகோதரன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, இளைய சகோதரிடத்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் பொன்னான காலமாக இருக்கப்போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.